கரெக்டான பதிலும் அனுப்பி இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன். சோ அது என்ன பதில் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் சரியா சொன்னாங்க அப்படிங்கற பேரை நான் சொல்லிறேன். சூப்பரா. அதாவது என்ன பதில் நம்ம கேள்வி ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தோம் அப்படினா சக்கரை பொங்கல் வீட்டில் செய்யறது கோயிலில் செய்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களே அதில் வந்து லாஸ்ட்டாக இதை சேர்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து சமையல்ல சேர்க்கலாம் ஆனால் கடைசியாக சேர்த்தாவே போதும் அதுதான் வந்து பதிலும் கூட இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க யார் யார் அந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பச்சை கற்பூரம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் சர்க்கரை பொங்கலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எஸ் பச்சை கற்பூரம் அப்படிங்கிற சரியான ஆன்சரை சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு சில பேர் நான் மென்ஷன் பண்றேன் சோ மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க கரெக்டா சொல்லியிருந்தாங்க ரஞ்சித் சொல்லியிருந்தாரு மாதவன் அப்படிங்கிறவரு சொல்லியிருந்தாரு லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க சோ நிறைய பேர் வந்து நீங்க ஷோ பார்த்து கேட்கிற கேள்விக்கு ரொம்ப அழகா கரெக்டான விடைய வந்து

சரிங்களா சோ இப்போ காலர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரெசிபீஸ் கேக்குறதுக்காக அவங்க கிட்ட பேசலாம் இப்போ ஃபர்ஸ்ட் カラー லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நாங்க அற்பு இருந்து மகாலட்சுமிங்கறவங்க பேசுறா மகாலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மேடம் உங்கள் நேர்சேவ மறக்காம பாக்குறேன்

ஓ ரொம்ப நல்லதுமா ரொம்ப நன்றிமா ஆமாங்க நம்பர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல இன்னைக்கு பட்டாணி குருமா சார் ரசம் சார் சூப்பர்மா சார் என்ன சந்தேகம் கேட்க போறீங்க காளான் ஃப்ரை எப்படி சார் செய்றீங்க காளான் ஃப்ரை ஆயில்ல வந்து பொரிச்சு எடுக்கணும் ஆ ஆமா சார் எண்ணெயில கவனியங்க நான் சொல்றேன் காளான்னு கேட்டிருக்காங்க எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட செய்யலாம் நம்ம எப்பயுமே சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல சோப்பு கலர் சோப்பு கலரு அந்த கலர் வரலைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாக்குக்கு சுவையாகவே இருந்தாவே போதும் காளான ஒன்று நாலுமாக கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது சிவப்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இருக்கும்ல மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது கூட போட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு அது கூட கொஞ்சமாக மிளகு ஒரு ஸ்பூன் சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு அது மட்டும் போட்டுட்டு தண்ணி மட்டும் தெளிச்சிருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன டேஸ்ட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வரப்போகுதுன்னா புதினா இலை இருக்குல்ல அதை மட்டும் ஒரு பத்து இலை மாதிரி கிள்ளிட்டு இதை பிச்சு அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆயிலில் பொறிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க

ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்ப்பாங்க நம்ம அதில் நம்ம வீட்டில் அதெல்லாம் கடையில் வாங்கி தானே செய்யணும் அது வாங்காமல் எப்படி சன்னா மசாலா செய்கிறது வெள்ளை கடலை இல்லைன்னா வெள்ளை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருங்க இல்லை பகலில் இப்போ ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு செய்யலாம் அதை வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் பட்டை கிராம்பு ஏலக்கருக்கில் ஒரு ஒரு பீஸு போட்டால் போதும் இல்லை எங்கள் வீட்டில் கரம் மசாலா தூள் இருந்தால் அது கூட கொஞ்சமாக போட்டுங்க ஒரு பாதி அளவு உப்பு ஒரு ஆறு விசில் இல்லை ஏழு விசில் அந்த அளவுக்கு அந்த பட்டாணியை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் போடுங்க ஜீரகம் தாளிங்க ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு அளவு ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் இல்லைன்னா ஒரு போல் அளவுக்கு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க ரஃப்பாக கட் பண்ணாலும் பரவாயில்ல அந்த அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கணுன்னே ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்துகிட்டு போதும் ஒரு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி வேணும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதில் காரமும் சேர்க்குறோம்ல அதனால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி அது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் தோலோடைய சேர்த்துங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க இங்கே பாத்திரத்தில் எண்ணெய் போட்டிருக்கோம் ஜீரகம் தாளிச்சிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்குது அதுக்கப்புறமா அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இங்கே தக்காளி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் இது கூட சேர்க்குறீங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் ஓரளவு மேலே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கொ கொண்டக்கடலையோ இல்லை பட்டாணியோ வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஏழு விசில் அளவுக்கு விட்டு உப்பெல்லாம் பாதி போட்டு அதுவும் இது கூட போட்டு திரும்பவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அப்போது அந்த டயத்தில் ஒரு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அதில் நல்லா கரைச்சிங்க கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஊற்றும் போதே அடுப்பை க கம்மியாக வச்சிடணும் வச்சுட்டு அந்த கடலை மாவை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கடைகள்லாம் எப்படி அந்த கொல கொழுப்பு தன்மை அந்த மசா அந்த மசாலா எப்படி இருக்கும் திக்காக இருக்கும்ல அதே மாதிரியே வந்துடும் இறக்க போகும்போது உப்பு பாட்டுங்க கருவேப்பிலை போடலாம் ஒரு நாளைக்கு கொத்தமல்லி போடுங்க ஒரு நாளைக்கு புதினா போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் ரெண்டம்மாள்மா எங்க இருந்துமா கால் பண்றீங்க பல்லா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா உங்க புரோகிராம்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நன்றிமா தேங்க்யூமா நெல்லிக்காய் ஊருகா கூட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களே கேட்டுட்டாங்க நெல்லிக்காய் ஊருகா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தண்ணி இல்லாம அந்த நெல்லிக்காயோட கொஞ்சம் சாந்து இருக்கிற மாதிரி நான் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொடி சொல்லிடலாம் நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி சொல்லுவோம்ல அதாவது கடுகு சோம்பு அரிசி வெந்தயம் திரும்பவும் சொல்கிறேன் கடுகு சோம்பு அரிசி வெந்தயம் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனை எடுத்து தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு ஒன்றா பவுட்ரு பண்ணி வச்சுருங்க இல்லை நீங்கள் ஒன்றா போடுறீங்கன்னா அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு வர வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி இதை இதை ஒரு பாட்டிலில் எடுத்து ரெடியாக வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க கொஞ்சமாக கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிங்க தாளித்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூள் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்புள்ள ஒரு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்துங்க இல்லைன்னா பூண்டு சேர்த்துங்க அதுக்கப்புறமா நெல்லிக்காய் இருக்குல்ல நெல்லிக்காயை வேக வச்சும் சேர்க்கலாம் இல்லை டேரெக்டாகவும் சேர்க்கலாம் டேரெக்டாக நீங்கள் சேர்க்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் வேகிறதுக்காக சொல்கிறோம் வெந்ததுக்கு அப்புறமா அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அது நல்லா வெந்து போயிடும் அதுக்கப்புறமா நம்ம ஊருகா பொடி சொல்லியிருக்கோம்ல பிக்கல் பொடி அதுலேருந்து ஒரு ஸ்பூனு போட்டுருங்க இறக்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் சோ ஷெஃப் இன்னைக்கான கேள்வி நேரம் வந்து விட்டது ஷெஃப் இன்னைக்கு என்ன ஷெஃப் கேள்வி வைக்க போறீங்க இன்னைக்கு வந்து கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சர பொட்டி அப்படின்னு சொல்றாங்களே அதை அதை பற்றி தானே அந்த அஞ்சரை பொட்டின்னா என்ன அதில் என்னென்ன இருக்கும் இதுதான் கேள்வி இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி இல்லை புதுசாக கற்றுக்க போகிறவங்களுக்கும் சரி இது ஒரு விஷயமா இருக்குது போல் இருக்கு அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்கள் சொல்லலாம் தாராளமாக அஞ்சரைப்பட்டி அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அஞ்சரைப்பட்டி எப்படி இருக்கும்

அண்ட் நீங்க கால் பண்ணி ஆன்சர் சொல்லணும் நினைச்சீங்கன்னா சொல்லலாம் நாங்க பேசுறது உங்க பேர் சொல்லுங்க. விஜயஸ்ரீ. உங்க கால் பண்றீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஓகேமா என்ன ரெசிபி கேட்க போறீங்க பானி பூரி எப்படி செய்யறது பானி பூரி எப்படி செய்யறது ஷெஃப் அ பானி பூரி ஷெஃப் வணக்கம்மா சொல்லலாம் பானி பூரி கேக்குறாங்களா இல்ல தண்ணி கேக்குறாங்களா கேக்கலாம் ஓ பானி பூரியில பூரி வேணுமா இல்ல பானி வேணுமா பூரி வேணுமா வணக்கம்மா சரி அப்பா எது சொல்லலாம் நம்ம ஷெஃப் நீங்க வந்து

பிளாக் சால்ட் அப்படின்னா கருப்பு கல் உப்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கடைகளில் கிடைக்கும் அது வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் கொத்தமல்லியும் பிச்சு போட்டுருங்க இது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சன்னா இருக்குல்ல அதாவது வெள்ளை கலர் சுண்ட சுண்டல் இருக்குல்ல கொண்டக்கடலைன்னு கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அதை வேக வச்சியும் சேர்ப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது மசாலா அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னா ஒரு கட்டு புதினா அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி பச்சை மிளகா ஜீரகம் இஞ்சி தோலை எடுத்தது இது எல்லாமே போட்டு ஒன்னாவே நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு வடி கட்டிட்டு நம்மளுக்கு தண்ணி அதாவது அந்த தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுல திரும்பவும் கொஞ்சமா சாட் மசாலா பிளாக் சால்ட் அதாவது கருப்பு கல் உப்பு இதை மட்டும் போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பானிபூரி ரொம்ப பிடிக்கும் அது வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம்

அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குது இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கேரட்டு பீன்ஸு எல்லா காய்கறியும் அது இது கூடவே சேர்த்துருங்க பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக சிவப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா தயிர் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கிட்டு தேங்காவை அரைச்சு பிளைனாகவே தேங்காய் போதும் நல்லா அரைச்சி இதில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இறக்க போகும்போது கொஞ்சமா கரம் மசாலா தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் குக்கர்ல இருந்தால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஸோ இன்னைக்கு சூப்பராக நிறைய காலர்ஸ் கேட்ட கேள்விக்குலாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஞ்சரப்பட்டி பற்றி கேள்வி கேட்டிருக்காரு அஞ்சரப்பட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் அண்ட் தான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்